கடந்த 1971 முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளியான படம்தான் அருணோதயம். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, முத்துராமன், மனோரமா ஆகியோர் நடித்திருந்தனர். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கவிஞராக இருந்த கண்ணதாசன் தமிழில் பல பாடல்களை எழுதியிருந்தாலும் அவர் தெலுங்கில் ஒரு பாடல் எழுதி அது தமிழ் படத்தில் இடம்பெற்று பெரிய வெற்றியை பெற்றுள்ளது என்பது பலரும் அறியாத தகவல். தமிழ் சினிமாவில் நடிகர், இயக்குனர், கதாசிரியர், பத்திரிகையாளர் என பன்முக திறமை கொண்டவர்தான் நடிகர் சோ. காமெடி நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள இவர் குணச்சித்திர நடிகராகவும் முத்திரை பதித்துள்ளார். அதேபோல் கவிஞர் கண்ணதாசனுடன் நெருக்கமாக இருந்த பிரபலங்களில் முக்கியமானவராக திகழ்ந்தவர் நடிகர் சோ. கண்ணதாசனை வற்புறுத்தி தெலுங்கு பாடலை எழுதுமாறும் கூறியுள்ளார். கடந்த 1971 முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளியான படம் அருணோதயம். இந்த படத்தில் சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, முத்துராமன், மனோரமா ஆகியோர் நடித்திருந்தார். இந்த படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் சோ ஒரு தனி காமெடி ட்ராக்கை உருவாக்கி நடித்திருப்பார். இதில் மனோரமாவை சோவும் விரும்புவார், மற்றொரு பயில்வானும் விரும்புவார். அவர்கள் இருவரையும் கண்காணிக்க சோ ஒரு முடிவு செய்வார். அப்போது ஒரு பாடல் தேவை என்று தனது எண்ணத்தில் உதித்தது. இது குறித்து படத்தின் இயக்குனர் முக்தா சீனிவாசனிடம் சொல்ல, படத்தில் எல்லா பாடல்களும் முடிந்து விட்டது, கண்ணதாசன் தான் எழுதியுள்ளார். ஏற்கனவே உனது காமெடி ட்ரெக் ரொம்பவும் நீளமாக இருக்கிறது, அதனால் பாடல் வேண்டாம் என்று சொல்ல சோ விடாமல் இந்த இடத்தில் பாடல் வேண்டும் என்று வற்புறுத்தி கூறியுள்ளார். அதற்கு இயக்குனரும் சம்மதம் சொல்லிவிட்டு பாடல் கேட்டு கண்ணதாசனிடம் சென்றுள்ளார் சோ. இந்த படத்திற்கான எல்லா பாட்டும் எழுதியாச்சு, இப்போ வந்து கடைசியில பாட்டு கேட்கிறியே என்று கண்ணதாசன் கூறியுள்ளார். அதன் பிறகு சோ எவ்வளவோ வற்புறுத்த ஒரு கட்டத்தில் கண்ணதாசன் பாடல் எழுத ஒப்புக்கொண்டார். சோ சிச்சுவேஷனை சொல்லிவிட்டு இந்த பாட்டு தெலுங்கில் வேண்டும் என்று சொல்ல, நான் தமிழ் கவிஞர், என்னை போய் தெலுங்கில் எழுத சொன்னால் எப்படி என்று கேட்க, எனக்கு தெரிந்த ஒரு தெலுங்கு நண்பர் இருக்கிறார், நீங்கள் தமிழில் எழுதும் பாடலை அவரிடம் கொடுத்து தெலுங்கில் மொழிபெயர்க்க சொல்லி மாற்றிக்கொள்ளலாம் என்று சோ ஐடியா கூறியுள்ளார். அப்போது எழுதிய பாடல்தான் ஏமண்டி என்று தொடங்கக்கூடிய அந்த பாடல். கண்ணதாசன் தனது திரை வாழ்க்கையில் எழுதிய ஒரே ஒரு தெலுங்கு பாடலும் அந்த ஏமண்டி என்ற பாடல்தான். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.